வணக்கம், நான் நடிகர் பாபாலட்சுமி பேசுறேன். உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு. கர்ப்ப விருட்சம் அறக்கட்டல நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு, அரிசி, பருப்பு, இதை இந்த கொரோனா காலத்தில் 2 வருஷத்துல யாருமே ஒரு அனந்தமி கூட உதவி செய்ய மாட்டான். ஒரு கர்ப்ப விருட்சம் அறக்கட்டளை செய்யறதுன்னா அது எவ்வளவு பெரிய புண்ணியம் பாருங்க. கற்பக விருட்சம் அறக்கட்டளையானது 3 வருடமாக ஏழை மக்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், அன்னதானம், தாய் தந்தை குழந்தைகளுக்கான கல்வி, மருத்துவம் மற்றும் பள்ளி நூலகங்களுக்கான புத்தகங்கள் என 10 லட்சத்திற்கும் மேல் நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு முழுவதும் செய்து வருகிறார்கள். இந்த அறக்கட்டளை தலைவர் திரு சத்யநாராயணன் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அறக்கட்டளையினுடைய நன்கொடையாளர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் அனைத்து குடும்பங்களும் சீரும் சிறப்புமாக இருக்க ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தியாக கூடிய ஸ்ரீ அகலாபுர சம்பிகா சுவாமியை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றோம். அறக்கட்டளை மென்மேலும் வளர்ந்து நிறைய மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்து வளர்ச்சியடைய பழையபாளையம் ஸ்ரீ அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ அங்காளூர் ஸ்ரீ அம்மன் மற்றும் அனைத்து தெய்வங்களையும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பழையபாளையம் கிராமம் ஏரிக்கரையில் அமைந்துள்ள பழையபாளையம் ஸ்ரீ அங்காளபுரம் ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலில் பணிபுரியும் பரம்பரை பூசாரிகள் மற்றும் பரம்பரை பம்பைக்காரர்களுக்கு 35 குடும்பங்களுக்கு சென்னையில் உள்ள கற்ப விருட்சம் அறக்கட்டளையானது 5 கிலோ அரிசி நிதியுதவி வழங்கியுள்ளார்கள். மேலும் மேலும் வளரணும். அந்த அறக்கட்டளை சார்பாக நிறைய ஏழை குழந்தைகள் படிப்பு பயன்படுது, நிறைய பேர் வயிறு வந்து பசி ஆத்துறாங்க. அந்த அறக்கட்டளை நல்லா வளர என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அறம் செய்யப்பட்டது என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளைக்கு நியூதி செய்த அத்துணை அன்ற என்பவர்களுக்கும் உங்களை நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆண்டவனை அணுகிறதற்காக இந்த அறக்கட்டளை மென்மேலும் வளர்ந்து சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கிய அத்தனை மக்களுக்கும் சேவையாற்ற எல்லோருடைய ஆதரவு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி.